உலகமெங்கும் வாழ்கிற தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். எந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு கோடை வெப்பம் நம்மளை வாட்டி வதைக்கிறது. திருச்சியில் வரலாறு காணாத அளவுக்கு 110 டிகிரியை தாண்டி வெயில் அடிப்பதாக சொல்கிறாங்க. உண்மையிலே நேற்று திருச்சியில் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, அதுக்கு ஃபேன் மின்விசிறி ஓடுது, மின்விசிறி ஓடும்போது கூட உட்கார முடியல, அப்படியே வேர்த்து ஊத்துது, சாலைகளில் இறங்கி நடக்க முடியல, சாலைகளில் அப்படியே முகம்லாம் எரியுது, தாகம் எடுக்குது. ஓடி போய் மண்பானிலேயோ இல்லை வந்து பாட்டில்லையோ வைத்திருக்கிற தண்ணி எடுத்து நம்ம குடிக்கிறோம். சாலையில் நடந்து போகிறோம், நமக்கு கடுமையாக வேர்க்குது. ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ, ஒரு பழச்சாரோ, ஒரு நுங்கோ, ஒரு இளநியோ, இல்லை ஒரு பாட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற குடிநீரையோ, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற ஒரு சில்லுன்னு ஒரு வாட்டரோ எடுத்து குடித்து நம்முடைய தாகத்தை தணித்து கொடுக்குறோம். ரொம்ப நமக்கு குளிராயிருச்சு, ரொம்ப சூடாயிருச்சு, ரொம்ப தாங்க முடியலை, ஒரு குளுக்கோஸ் வாங்கி ஒரு ஓஆர்எஸ்எல் வாங்கி குடித்து நம்ம தாகத்தை தணிச்சுக்கிறோம், உடல் வெப்பத்தை தணிச்சுக்கிறோம், நம்மளுடைய எனர்ஜியை ஏற்றிக்கிறோம். நம்மக்கிட்ட காசு இருக்குது, கடையில் போய் பணம் கொடுத்து ஒரு ஜூஸு ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கி குடிக்கிறோம். உண்மையிலே இந்த வெயிலுடைய தாக்கத்தில் நாம் பாதிக்கப்பட்டதை விட பல மடங்கு உயிரினங்கள், புறா, குருவி, காக்கை, கிளி, ஆடு, மாடு, காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மசனகுடி ஊட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, அவ்வளவு அழகாக இருக்கும். அங்கே தான் அதிகமான புலிகள் இருப்பதாக சொல்கிறாங்க. கரடிகள் அதிகமாக இருக்குது, குரங்குகள் அதிகமாக இருக்குது, புள்ளிமான்கள், செம்மான்கள், வேட்டை நாய்கள், ஓநாய்கள், நானே பார்த்துருக்கேன், யானைகள் அதிகமாக இருக்கும் மசனகுடியில். அங்கே தான் அங்கே இந்த மசனகுடியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனால் யானைகள் சரணாலயம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பகுதி கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான அந்த எல்லையை பகுதி மசனகுடி. அந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான காட்டு மாடுகள், இப்போ நம்ம வீட்டில் வச்சுக்க ஒரு மாடு நமக்கு சாப்பாடு போடலை, தண்ணி இல்லைன்னு இறந்து போகுது அப்படின்னா கூட அந்த வீட்டில் தண்ணி இல்லை, ஊரில் தண்ணி இல்லைன்னு சொல்லலாம். காட்டுக்குள்ளே எங்கிருந்து தண்ணி உருவாகி வருகிறதோ, எங்கே ஓடைகள் ஓடுகிறதோ, எங்கே அங்கங்கே பசுமைகள் இருக்கிறதோ, அந்த காட்டுக்குள்ளே தண்ணி இல்லாமல் இலைதலைகள் இல்லாமல் காட்டு மாடுகள் அங்கங்கே செத்து கிடக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்த நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னால் உணர்ந்து முடிகிறது. இந்த திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுடைய வரையாடுகள், மலையாடுகள், மான்கள் செத்து கிடக்கிறது, மயில் செத்து கிடக்கிறது, ஒரு குருவி அப்படியே தாகத்தில் மயங்கி சாலையில் அப்படியே கிடக்குங்க, ஒரு குருவி அப்படியே மயங்கி கிடக்கு. ஒருத்தன் போய் வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றுறான், அப்படியே குருவி வந்து அந்த தண்ணியை குடிச்சு எந்திரிச்சு நிற்கிது. அந்த ஒரு தினோண்டு குருவி அதோடைய தண்ணி தேவை எவ்வளவு, எத்தனை எம்எல் இருக்கும், நம்ம சிறப்பு குடிக்கிற மாதிரி 10 ml, 20 ml, 10 ml தான், எம்எல்ல மில்லி லிட்டரில் தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணி குருவி, அந்த தண்ணி கூட இல்லாமல் குருவிகள் செத்து போதுன்னா இந்த நாடு எவ்வளவு மோசமான நாடாக, ஒட்டுமொத்தமான நாடு எப்படி மாறிக்கொண்டிருக்கு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இது யாரையும் குறை சொல்லி புரோசனமே கிடையாது, யாரையும் குறை சொல்லி எந்த புரோஜனமும் இல்லை. அவர் வந்தார் மரம் நட்டாரா, இவர் வந்து மரம் நட்டாரா, இவர் வந்து ஏரி குளங்களை தூர்வாரா, அவர் வந்து ஏரி குளங்களை தூர்வாரனா, தூர்வார மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் கிடையாது, தேவை கிடையாது, கனவு கிடையாது, லட்சியம் கிடையாது, அடுத்த உயிரினை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவர்களுக்கு ஒவ்வொரு தீவிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது. அங்கே உலகத்தினுடைய விலை உயர்ந்த தண்ணீரை 1 லிட்டர் 400 ரூபாய்க்குலாம் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 400 ரூபாய் தண்ணியை கூட ஒவ்வொரு வேலைக்கும் வாங்கி குளிக்கிற அளவுக்கான காசு நம்முடைய அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியாளருக்கும் இருக்கிறது. அவர்களுக்கு கவலை இல்லை. நாம் ஆட்சியாளர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோமா? நாம் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு உயிரை இந்த காணொலியை என் சீமான் தான் உடனடியாக அழைச்சி, தம்பி இந்த காணொலியை நீ உடனடியாக பேசு, இது இப்போதைய தேவை, நம்முடைய எல்லா சிக்கல்களையும் தாண்டி இது முதன்மையான சிக்கல். இந்த 2 மாதத்திற்கு ஆயிரக்கணக்கான உயிரினங்கள், சொல்லப்போனால் லட்சக்கணக்கான உயிரினங்கள் தண்ணீர் இல்லாமல் செத்துப்போய்விடும். நாளைக்கு ஊருக்குள்ள ஒரு பறவை இருக்காது, ஒரு குருவி இருக்காது, ஒரு காக்கா இருக்காது, ஒரு சிட்டு இருக்காது, ஒரு குயில் இருக்காது. உடனடியாக நம்மால் முடிந்தது நம்ம வீட்டினுடைய மொட்டை மாடியில், வீட்டினுடைய வெளியே, வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த 2 மாத காலம், இந்த கோடை முடிகிற வரைக்கும் எப்போதும் வைக்கணும், முடிந்தளவுக்கு இந்த கோடை முடிகிற வரை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், கொஞ்சம் நம்ம பயன்படுத்துகிற தண்ணீரில், நம்ம ஒன்று அக்வாஃபினா வாங்கி, கிண்ணிலே வாங்கி, கேன் வாட்டர் வாங்கி ஊற்றோன்னா, நம்ம வீட்டுக்கு வருகிற கார்பரேஷன் வாட்டர்லேருந்து இல்லை போர் வாட்டர்லேருந்து நம்ம பயன்படுத்துகிற தண்ணீர்லேருந்து, குளிக்கிற தண்ணீர்லேருந்து பறவைகளுக்கு நிச்சயமாக வைக்கணும். நான் இன்றிலிருந்து என் வீட்டை தொடங்கியிருக்கிறேன். என்னுடைய 2 பசங்கள்டையும் சொன்னேன், நான் அப்பா ஊருக்கு போனாலும் போகாட்டலும்
அப்போ இருந்தாலும் இல்லாட்டிலும் நீங்கள் கட்டாயம் தினமும் அம்மாட்ட சொல்லி இந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாட்டில், ஒரு இதில் வந்து பறவைகளுக்கான தண்ணீர், இன்னொன்று பறவைகளுக்கான உணவு. தினமும் குருவிங்களுக்கு பறவைங்களுக்கு தினமும் தண்ணி வைக்கணும், சரியா? அப்போ ஊருக்கு போயிடுவேன், நீ இன்னைக்கு வைக்கிறது தினமும் அப்படியா? காலைல வச்சிரு, சீக்கிரமா. எதுக்கு வைக்கிறோம் சொல்லு. நமக்கு தாகம் அடிக்குது, கடலில் போய் தண்ணி வாங்கி குடிப்போம். பறவைகள் என்ன பண்ணும் வர முடியாதுல்ல, அதுக்காக தான். சரியா வச்சிரு, தினமும் வச்சிரு. ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி தினமும் வச்சுட்டு போ. நீ வா. இது என்னது, சாப்பாடு வைக்கிறியா? இது வந்து கம்பு அரிசி எல்லாமே. தினமும் வச்சிருப்பியா? அம்மாட்ட சொல்லி தினமும் வச்சிடணும். அது அப்படி வச்சு அப்படி சாப்பிடும். இது தள்ளி வச்சுட்டு தினமும் காலையில் வந்து வச்சிடணும். தண்ணீரும் இல்லை, உணவும் இல்லை. ஏன்னா எல்லா மரங்களும் காஞ்சி போச்சு. மரங்களில் பழங்கள் கிடைப்பது கிடையாது, எந்த விதமான உணவும் கிடைப்பது கிடையாது. பறவைகளுக்கு உணவு இல்லை, தண்ணீரும் இல்லை. அப்போ உணவும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல் பறவைகள் சாகிறது. நம்மால் முடிந்தது. லட்சக்கணக்கான காட்டு மான்களை காப்பாற்ற முடியலனாலும், ஆயிரக்கணக்கான மான்களை காப்பாற்ற முடியலன்னா கூட, நம்ம வீட்டில் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு குருவியை, ஒரு காகத்தை, ஒரு கிளியை, ஏதாவது ஒரு குயிலை, ஒரு ரெண்டு மயிலை நம்மால் காப்பாற்ற முடியும். அதனால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறவுகளும், நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய, தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள், மனிதநேயவாதிகள், உயிர்நேயவாதிகள், அது எந்த கட்சியிலையும் இருங்க, ஆனால் தயவு செய்து உங்கள் வீட்டு வாசல்லையோ, உங்கள் வீட்டின் மொட்டை மாடியிலையோ, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ யாரும் தொந்தரவு பண்ணாதபடி ஒரு தண்ணீர், ஒரு குவளையில், இல்லை ஒரு தட்டில், இல்லை ஒரு பாத்திரத்தில், அதே போல் ஏதோ ரேஷன் அரிசியோ, உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியோ, இல்லை கம்போ, வரகோ, சாமையோ, திணையோ, குதிரவாளியோ, கோதுமையோ, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு தானியம், அந்த இது நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் சோறு இருந்தால் சோறு, ஏதோ ஒன்று அந்த பறவைகளுக்கு வைங்க. இன்றிலிருந்து நாம் மாறுவோம். நாமாவது நம்ம நம்முடைய நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாற்றும். அதே போல் அந்த சீமானவர்கள் குறிப்பிட்டு சொன்னது, மலை பகுதியில் இருக்கக்கூடிய, மலை ஓரங்களில் இருக்கக்கூடிய, கிராமத்தில் வாழக்கூடிய நாம் தமிழர்களுடைய உறவுகள், மற்றவர்கள் தயவு செய்து அந்தந்த பகுதிகளில் ஒரு தண்ணீர் தொட்டி வைங்க. ஏதோ ஒரு தொட்டி, ஒரு நீங்கள் பாத்திரத்தை வச்சிங்கன்னா அதுவாக ஒரு காட்டு மாடு, காட்டக்கூடிய வரையாடு, மான், எந்த பகுதியில் அதிகம் வருதோ அதுக்கு குடிச்சிட்டு போவோம். இன்றைக்கி மசனகுடியுடைய நாம் தமிழர்களுடைய உறவுகள் அதே ஒரு முகாம் போலவே நடத்திருக்காங்க. மசனகுடி பகுதி முழுக்க தவிடு கலந்த தண்ணி, உணவு கலந்த தண்ணீர், அப்புறம் தண்ணீர், தாகம் தெளிக்க தண்ணீர், எல்லாத்தையும் அங்கங்கே அந்த காட்டு மாடுகளுக்கு கொண்டு வச்சுருக்காங்க. அந்த மாடு வந்து குடிக்கும்போது நமக்கு வந்து, நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் இப்படி ஓடி வந்து தாகம் எடுத்தால் தண்ணி குடிப்போம் பாருங்கள். அப்படி வந்து அந்த காட்டு மாடு வந்து நாம் தமிழர்களுடைய உறவுகள் குடிக்கிற தண்ணீரை எடுத்து குடிக்குது. அப்படின்னா அது எவ்வளவு பசியோடும் தாகத்தோடும் இருந்திருக்கும். நாட்டுக்குள்ள வாழ்ற நாம பிச்சை எடுக்கலாம், நாம கையேந்தலாம், நாம தவறான அரசியலை தேர்ந்து எடுத்தோம், ஏதோ வறுமை, பசி, பஞ்சம், பட்டினி. ஆனா காட்டுக்குள்ள வாழ்ற ஒரு குரங்கு தாகத்திற்காக கை நீட்டுகிறது. காட்டுக்குள்ள வாழ்ற ஒரு அணில், ஒரு காட்டினுடைய செல்ல குழந்தை, அது அதுக்கு ஒரு செல்ல குழந்தை மாதிரி குட்டி. அந்த அணிலுக்கு தண்ணி இல்லாம ஒரு டேப்பை திறந்து தண்ணி ஊற்றினோடனே அணில் குடிக்குதுங்க. எனக்கு பார்த்துட்டு ஒரு கண்ணீரே வந்துருச்சு. அணிலுக்கு தண்ணி இல்லை, குரங்குக்கு தண்ணி இல்லை, குருவிக்கு தண்ணி இல்லை, கிளிக்கு தண்ணி இல்லை. ரெண்டு கிளி தண்ணி குடிக்க முடியாமல் தவிச்சு ஒரு கலங்கிய ஓட அதில் போய் தண்ணி குடிக்குது. அது நம்மளை மாதிரி கிடையாது. அது அசுத்தமான தண்ணீரை, சாக்கடை தண்ணீரை, கெட்டுப்போன தண்ணீரை குடிக்காது. நம்ம கூட ஃபில்டர் பண்ணி தூய்மைப்படுத்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ, நமக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது மனுஷனுக்கு. மனுஷன் பிள்ளைக்கு விஷம் கலந்ததும் தெரியாது, விஷம் கலக்காமலும் தெரியாது, எடுத்து அப்படியே குடிச்சிருவோம். ஆனால் அதுகளுக்கு எல்லாமே தெரியும். அது நல்ல தண்ணியா, கெட்ட தண்ணியா, அதை பயன்படுத்தினா டயரியா வருமா, அது விஷம் கலந்துருக்கா, எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருக்கிற அந்த பிராணிகளுக்கு இன்னைக்கு சாக்கடை தண்ணியும் தெரிஞ்சு கூட சாக்கடையை போய் குடிக்குது. குருவிக்கும் கொக்குக்கும் காக்கைக்குமே தண்ணி இல்லைன்னா யானைக்கு தண்ணி எப்படி இருக்கும்? அரபு நாடுகளில் பார்க்குறோம்,
ஒட்டகங்கள் அங்கங்கே வீழ்ந்து கிடக்குது. ஒரு லாரி ஓட்டுநர் வராரு, ஒரு ஒட்டகம் தவிச்சு நிற்குது. அப்படியே அவர் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி தான் வச்சிருக்காரு, அதை அந்த ஒட்டகத்தோட வாயில் ஊற்றுறாரு. ஒட்டகம் ஒரு நேரத்தில் நூற்றுக்கணக்கான லிட்டர் தண்ணியே குடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட்லேயே 10 லிட்டர் தண்ணியை உறிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒட்டகத்திற்கு ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றுற நிலைமைக்கு அங்கே போயிடுச்சு. நாம் வாழ்கிற இதே நிலத்தில் அங்கே ஒட்டகம்னா இங்கே காட்டு யானை. யானை தண்ணீர் இல்லாமல் இந்த 10 நாட்கள்லேயே 3க்கும் மேற்பட்ட யானைகள் முதுமலை அந்த வன பகுதிகளில் இறந்து போயிருப்பதாக தகவல்கள் சொல்கிறாங்க. பல படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்றாங்க. யானைகள் உணவு இல்லாமல் இறந்து போகுது. இது வனத்துறையின் குறைபாடா, வனத்துறை அமைச்சரின் குறைபாடா, வனத்துறை அதிகாரிகளின் குறைபாடா, ஆளும் கட்சியின் குறைபாடா என்று நாம் இனிமேலும் பார்க்காது. நம்மால் முடிந்ததை நாம் இன்றிலிருந்து தொடங்குவோம். இப்போ மரத்தை நட்டு நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்து அது ஆளாகி அதுக்கப்புறம் அது பெருசாகி அது மரையை பொறி வைக்கிறதுக்கான காலம் இப்போ இல்லை. ஆனால் மரம் வைக்கணும், வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பாக வைக்கணும், அதை வளர்க்கணும், அதுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். ஆனால் அதையெல்லாம் தண்டி இப்போ குறைந்தபட்சம் நம்ம கையில் இருக்கிறது. ஒரு வெள்ள நிவாரண காலத்தில் மழையை மொத்தமாக நம்ம வந்து தடுத்துட முடியாது, ஆனால் மழை வந்தால் பிரெட்டு பாக்கெட் கொடுக்க முடியும். வெள்ளத்தில் யாராவது விழுந்து கிடந்தால் பிரெட்டு பாக்கெட் கொடுப்பது போல் இப்போ வெயிலில் விழுந்து கிடப்பவருக்கு தண்ணி கொடுப்போம், தாகம் தவிர்ப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.